ஹலோ சில்ட்ரன், இன்னைக்கு எக்ஸசைஸ் 3.1 சம் நம்பர் 9 பார்க்க போறோம். வளர்மதி சோல்ட் ஹர் பியர்ல் செட் ஃபார் ருபீஸ் 30,000 அட் ப்ராஃபிட் ஆஃப் ருபீஸ் 5,000. ஃபைண்ட் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த பியர்ல் செட். பியர்ல் செட் அப்படின்னா முத்து மாலை, கோல்டில் அப்படி முத்து ஒயிட் கலரில் பீட்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா முத்து, அது கொஞ்சம் காஸ்ட்லி. ஸோ அந்த மாலையை வந்து அவள் வந்து சோல்ட் ஹர் பியர்ல் செட் ஃபார் ருபீஸ் 30,000. ஸோ சோல்டு இவ்வளோ ருபீஸ்க்கு அவள் செல் பண்ணியிருக்கா அப்படின்னா அது செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு அர்த்தம். அட் ப்ராஃபிட் ஆஃப் ருபீஸ் 5,000. ஸோ ப்ராஃபிட் இதுன்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் கிவன் என்னென்னு எழுதிடலாம். எஸ்பி இஸ் ஈக்குவல் டு ருபீஸ் 30,000. ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு ருபீஸ் 5,000. ஸோ இப்போ நம்ம வந்து பார் மாடல் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், ஆடா சப்பா அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார் மாடல் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பார் மாடல் அப்படில அதில் வந்து ப்ராஃபிட் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் தான் கிரேட்டராக இருக்கணும். அந்த மாதிரி நம்ம பார் மாடலை வரைஞ்சிக்கணும். ஓகே, வரைஞ்சிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார் மாடலில் எப்போவுமே வந்து செல்லிங் ப்ரைஸ் கிரேட்டராக இருக்கும், ப்ராஃபிட் இருக்கும். இது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பார் மாடல் வரைகிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. ஓகே, எஸ்பியும் ப்ராஃபிட்டும் கொடுத்து ஃபைண்ட் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த பியர்ல் செட்னு கேட்காங்க. ஸோ வாங்கினது எவ்வளோக்கு வாங்கியிருப்பா அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ சிபி இஸ் ஈக்குவல் டு, இப்போ இதில் நம்ம வந்து இந்த பார் மாடலில் நம்ம சிபி கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்மால் வேல்யூ தான் அது. ஸோ கிரேட்டர் வேல்யூ மைனஸ் அதர் ஸ்மால் வேல்யூ தான் நம்மளோட ஃபார்முலா. ஸ்மால் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா கிரேட்டர் வேல்யூ மைனஸ் அதர் ஸ்மால் வேல்யூ. ஸோ எஸ்பி மைனஸ் ப்ராஃபிட், எஸ்பி மைனஸ் ப்ராஃபிட் தட் இஸ் ஈக்குவல் டு எஸ்பி இஸ் ருபீஸ் 30,000 மைனஸ் ப்ராஃபிட் இஸ் ருபீஸ் 5,000. ஸோ இப்போ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ கிடச்சிடும். ஸோ 30,000 மைனஸ் 5,000. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 0,0. ஜீரோவில் 5 போகாது. ஸோ பாரோ பண்ணணும், லெஸ் ஒன் நம்பர் கிவ் ஒன் நம்பர். 10 5 போனால் 5, 2. ஸோ 25,000 ருபீஸ்க்கு அவள் வாங்கியிருக்கா அப்படின்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் த ரெக்வயர்ட் காஸ்ட் ப்ரைஸ், ருபீஸ் சிம்பிள் போடணும். ஸோ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கனாலும் ஓகே தான். காஸ்ட் ப்ரைஸ் வந்து வாங்கினது வந்து 25,000 ருபீஸ்க்கு வாங்கி 5,000 ப்ராஃபிட் வச்சதுனால தான் அவளோட செல்லிங் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருந்திருக்கு. ஸோ ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிக்கலாம், நம்ம செஞ்சது கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சில்ட்ரன்.